अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजगेसरी व्यासतीर्थगुरुर्भूया तस्मदिष्टार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதையுமே கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்பதிவு செய்து என்னை நீங்கள் அணுகலாம். இன்றைய நாள் ஜூலை 4ஆம் தேதி 2022 சுபக்ருது வருடம் ஆணி மாதம் 20ஆம் நாள் மகாநட்சத்திரம் சிம்மராசி பஞ்சமி திதி தேய்பிறை. மக்கர ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம். எந்த விதத்திலையும் யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகிறது நல்லது கிடையாது. அதே மாதிரி தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போகிறது இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் காலை 7:30 9 மணி வரையும், யமகண்டம் காலை 10:30 12 மணி வரையும், குளிகை மதியம் 1:30 3 மணி வரையும் இருக்கிறது. சுபாஹோரைகள் இன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், 2 மணியிலிருந்து 4:30 வரையும், 9 மணியிலிருந்து 12 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு தெய்வீகமான சிந்தனைகள், ஓவியம், எழுத்து, இதை சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறீங்க. உங்கள் குழந்தைகள் உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு முக்கியமான விஷயம் பண்ண போகிறாங்க. அவங்க வாழ்நாளில் ஒரு சாதனை படைக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், கண்டிப்பாக பிரம்மாண்டமான ஒரு ஆண் குழந்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே பெரிய அளவுக்கு ஒரு அனுகிரகம் பிறக்கக்கூடிய நன்னாளாக இன்ற நாள் இருக்க போகிறது. ரிஷபராசி நண்பர்களுக்கு ஆசிரியர்களுக்கு, பேங்கர்களுக்கு, கணக்கர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். பொட்டானிக்கல் சயின்ஸ்னு சொல்லுவாங்க, பாட்னி படிக்கிறவாளுக்கு, பாட்னி படிக்கிற குழந்தைகளுக்கு, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அஸ்ட்ரோஃபிசிக்ஸ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, பயோமெடிக்கல் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் யோகமான காலகட்டங்கள். இந்த ஃபீல்டெலாம் ரிசர்ச் கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இடங்கள்லாம் ரிசர்ச் பண்ணி பெரிய அளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வங்கி சம்மந்தப்பட்ட முக்கியமான விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக நிறைவேறும்னு சொல்லலாம். எல்லாத்துலேயுமே வெற்றியை காணக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறப்போகிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு மனசு பக்குவ நிலை அடையும், பாசிட்டிவான எண்ண ஓட்டங்கள் வரும். மெயினாக ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங்கில் நல்ல லாபம் சம்பாதிக்கக்கூடிய, அபரிவிதமான பேச்சாற்றல் இருக்கக்கூடிய, எண்ண ஓட்டம் இருக்கக்கூடிய, பிஸ்னஸ் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்கள் ரொம்ப சாந்த ஸ்வரூபின்னு சொல்லுவோம், அதிகமாக பேச மாட்டீங்க, ஆனால் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஆணித்தனமாக இருக்கும். அழுத்தம் திருத்தமாக பேசுவீங்க, எதையுமே வந்து ரெண்டே லைனில் திருக்குறள் மாதிரி முடிச்சிருவீங்க. அதுக்குள்ளே எவ்வளோ அர்த்தங்கள் புதஞ்சிருக்குன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது, உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது ரொம்ப கிளியராக திஸ் ஸ்ட்ராங், எது கரெக்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னு மற்றவங்க புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும்னு சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு மிக முக்கியமான ஒரு சுபகாரியத்துக்கு இன்றைய நாள் சென்று வருவீங்க. உங்கள் வீட்டிலையே சுபகாரியம் நடக்கலாம். உங்களுக்கே ஒரு பெரிய நல்லது நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். கோவில் சம்மந்தப்பட்டது, மாமா சம்மந்தப்பட்டது, பெரியவங்க சம்மந்தப்பட்ட ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதன் ரீதியாக மிக முக்கியமான ஒரு விஷயம் நடந்துறப்போகிறதுன்னு சொல்லலாம். அது உங்கள் வாழ்நாளிலேயே ஒரு திருப்ப முனை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக மாறும். கன்னிராசி நண்பர்களுக்கு சுபவரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளுக்காக ஏதாவது நல்ல செலவுகள் பண்ணுறது, ஸ்கூலுக்கு தேவையான நோட்டு புஸ்தகங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், கோவில் சார்ந்த ஹோமங்கள் சார்ந்த திரவியங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், நல்ல விஷயங்களுக்காக செலவுகள் அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் முழுதும் உள்ளது. எல்லா விஷயத்துலையுமே ஒரு தயக்கமின்றி சுபகாரியத்துக்கு நீங்கள் செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் முழுசும் உள்ளதுன்னு சொல்லலாம். துலாம் ராசி நண்பர்களுக்கு பெரியங்க மூலியமாக ஒரு ஆதரவு கிடைக்கும்,
ஒரு பெரிய லாபம் உண்டாகக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். எதிர்பார்க்காம பெரிய நஷ்டங்கள்லேருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளக்கூடிய அம்சங்கள். கடவுளாக பார்த்து உங்களுக்கு யாரோ ஒருத்தர் மூலமா ஒரு விஷயத்த சொல்லி ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்காமல் நீங்கள் வெளியே வந்துடுவீங்கன்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான வளர்ச்சி இருக்கக்கூடிய நல்ல நாளாகின்ற நாள் மாறும்னு சொல்லலாம். மூத்தவங்க மூலிமா நிறைய ஆதரவுகள் இருக்கும், சப்போர்ட் கிடைக்கும். அலைபேசியில் பேசினாலும் சரி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அந்த ஹெல்ப்புங்கிறது கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் உள்ளது. விருச்சிகராசி நண்பர்களுக்கு அம்மா மூலியமாக மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாள் தென்படுகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க மூலியமாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வேலைகளில் மிக முக்கியமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா ஒரு பெரிய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆர்டர்ஸ் மகசூல் எல்லாமே பர்ஃபெக்டாக கிடைக்கும். எதுவுமே தள்ளி போகாமல் டக்கு டக்குன்னு நடக்கும். உங்களை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடக்கூடிய அளவில் ஒரு கௌரவமான ஒரு அம்சம் நடக்கும். பணப்போக்குவரத்துகள் நல்லாயிருக்கும். கமர்ஷியலாக பெரிய அளவுக்கு உங்கள் லாபம் சம்பாதிக்கக்கூடிய நல்ல நாளாக நாள் மாறும்னு சொல்லலாம். தனுசு ராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய நல்ல நாள். கலியுக காமதேனு கல்பவிருஷம் மந்திராலய மகாபிரபு குரு சார்வபௌம ஸ்ரீமத் ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இன்றைய நாள் இருக்கிறது. அவரை சேவிச்சுட்டு எந்த வேலையை எடுத்து பண்ணாலும் பிரம்மாண்டமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் அபாரமாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்படுதுன்னு சொல்லுவோம். மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். மெயினாக அஜீரண கோளாறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான ஆவணங்கள் மறந்து செல்ல வேண்டிய ஒரு அம்சங்கள் இருக்குது. டிரைவிங் லைசன்ஸ் ஆகட்டும், ஆஃபீஸ் டாக்குமெண்ட் ஆகட்டும், இல்லை ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களுடைய ஆஃபீஸில் ஏதாவது மீட்டிங் இருக்கும்னு சொல்லி அதை ஏதாவது வீட்டிலே விட்டு போகிற வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. மற்றபடி பெருசாக ஒன்று நடக்காது, தைரியமாக இருக்கலாம். காலையிலே வெந்நீரில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களில் தான் நீங்கள் வெளியே வரலாம். நல்ல விஷயங்கள் அபரிவிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும். கும்பராசி நண்பர்களுக்கு காதல் கைகூடக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். பங்கு வர்த்தகங்கள் பங்குதாரர்கள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். திருமண பிராப்தம் கைகூடி வரும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரன் கிழக்கு திசையிலிருந்து இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ரொம்ப யோகமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மீனராசி நண்பர்களுக்கு யார் எது பண்ணாலும் இவங்க பண்ணுறது கரெக்டாக இல்லையாங்கிற ஒரு டவுட்டிங் நேச்சர், வெரிஃபிகேஷன்னு சொல்லுவோம். எல்லா விஷயத்தையுமே ஒரு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது. இன்ஃபேக்ட் அது ரொம்ப கரெக்டாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் பண்ணுன்னு சொல்லலாம். ஆனால் பொருளாதாரத்தில் நல்லா மேன்மைப்படக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. அத்தை மாமா சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப்பில் மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகிறது. அது உங்களுக்கு ரொம்ப சாதகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் துரோண கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.